குந்தவையின் தோழிகள் வானதி மீது பெரும் பொறாமையோடு இருப்பது பற்றி முந்தைய பதவில் பார்த்தோம் அல்லவா? அவர்கள் அப்படி இருக்க காரணம் என்ன? அருள்மொழிவர்மர் இலங்கை செல்ல காரணம் என்ன? இப்படி பல தகவல்களை இந்த பதிவில் காண்போம், வாருங்கள். ராஜராஜ சோழனின் தந்தை, அதாவது பராந்தக சுந்தர சோழர், ஏறத்தாழ 10ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டில் இணையில்லா சக்கரவர்த்தியாக விளங்கி வந்தார். நம் கதை நடக்கும் காலத்திற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சிம்மாசனம் ஏறினார். கடந்த 100 ஆண்டுகளாக சோழர்களின் சாம்ராஜ்யம் வலுப்பெற்று வந்தது. சோழ சாம்ராஜ்யம் 4 திசைகளிலும் பரவி வந்தது. எனினும் சுந்தர சோழர் பட்டத்திற்கு வந்த பிறகு தெற்கேயும் வடக்கேயும் விரோதிகள் வலுப்பெற்று வந்தார்கள். அவருக்கு முன்னால் பதவி வகித்த கண்டராதித்தர் சிவபக்தியில் புகழ்பெற்று சிவஞான கண்டராதித்தர் என்று பெயர் பெற்றார். அதோடு அவர் ராஜ்யத்தில் பெரும் நாட்டமல்லாமல் இருந்தார். பிறகு அவருடைய சகோதரர் அருஞ்சயர் சிம்மாசனத்தில் 1 ஆண்டுதான் இருந்தார். பின்னர் அவர் தொண்டை நாட்டில் உள்ள ஆற்றூரில் துஞ்சிய பின்னர் அவருடைய புதல்வர் பராந்தக சுந்தர சோழன் தஞ்சையில் அரியணை ஏறினார். பேரரசர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய எல்லா சிறப்பம்சங்களும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம் பொருந்தியிருந்தன. போராற்றல் மிக்க சுந்தர சோழர் தம் ஆட்சியின் ஆரம்பத்திலேயே தென்திசைக்கு படையெடுத்து சென்றார். சேவூர் என்னும் இடத்தில் சோழ சைன்யத்திற்கும் பாண்டிய சைன்யத்திற்கும் பெரும் போர் நடைபெற்றது. அச்சமயம் மதுரை மன்னனாக இருந்த வீரபாண்டியனுக்கு துணை செய்வதற்காக சிங்கள நாட்டு அரசன் மகிந்தன் ஒரு பெரிய சேனையை அனுப்பியிருந்தான். சோழர்களின் மாபெரும் வீர சைன்யம் பாண்டியர்களுடைய சேனையையும் சிங்கள நாட்டு படையையும் சேவூரில் முறியடித்தது. வீரபாண்டியன் படையிழந்து முடியிழந்து துணை இழந்து உயிரை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு போர்க்களத்திலிருந்து ஓடி தப்பினான். பாலைநில பகுதியொன்றின் நடுவில் இருந்த மலைக்குகையில் ஒளிந்து கொண்டு காலங்கழிக்கலானான். சேவூர் போரில் ஈழத்துப்படை அநேகமாக நிர்மூலமாகிவிட்டது. எஞ்சிய வீரர்கள் சிலர் போர்க்களத்தில் புகழையும் வீரத்தையும் உதிர்த்துவிட்டு உயிரை மட்டும் கைகொண்டு ஈழநாட்டிற்கு ஓடிச் சென்றார்கள். இதுபோன்று பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடக்கும் போர்களில் சிங்கள அரசர்கள் தலையிட்டு பாண்டியர்களுக்கு உதவிப்படை அனுப்புவது வழக்கமான ஒன்றாக இருந்தது. இந்த வழக்கத்தை அடியோடு ஒழிக்க சுந்தர சோழர் விரும்பினார். அதனால் சோழ சைன்யம் ஒன்றை இலங்கைக்கு அனுப்பி பாடம் கற்பிக்க எண்ணினார். கொடும்பாலூர் சிற்றரசர் குடும்பத்தை சேர்ந்த பராந்தகன் சிறிய வேளான் என்னும் தளபதியின் தலைமையில் ஒரு பெரும் படையை சிங்களத்திற்கு அவர் அனுப்பினார். துரதிருஷ்டவசமாக சோழர் படை சிங்களத்திற்கு ஒரே தடவையில் போய் சேரவில்லை. அதற்கு தேவையான கப்பல் வசதிகளும் இல்லை. முதல் தடவை சென்ற சேனை முன்யோசனையின்றி துணிந்து முன்னேற தொடங்கியது. மகேந்திரனுடைய தளபதி சேனா என்பவனின் தலைமையில் சிங்களப்படை எதிர்பாராத விதத்தில் வந்து சோழப்படையின் பகுதியை சுற்றி வளைத்துக் கொண்டது. அங்கு அப்போது பெரும் போர் மூண்டது. அதில் சோழ சேனாதிபதியான பராந்தகன் சிறிய வேளான் தன் வீரப்புகழை நிறுவிவிட்டு இன்னுயிரை துறந்தான். இந்த செய்தியானது பாலைநிலத்தின் மலைக்குகையில் ஒளிந்து கொண்டிருந்த வீரபாண்டியனுக்கு எட்டியதும் அம்மன்னன் மீண்டும் துணிவு கொண்டு வெளிவந்தான். அவன் ஒரு பெரும்படையை திரட்டிக்கொண்டு மீண்டும் போரிடத் துவங்கினான். அந்த போரில் பாண்டிய சேனை அதோகதி அடைந்ததுடன் வீரபாண்டியனும் உயிர் துறக்க நேர்ந்தது. அந்த போரில் சுந்தர சோழரின் மூத்த குமாரனான ஆதித்த கரிகாலர் முன்னின்று பராக்கிரம செயல்கள் புரிந்தார். வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டத்தையும் அவர் அடைந்தார். எனினும் சிங்கள மன்னன் மகிந்தனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு மட்டுமல்லாமல் சோழ நாட்டு தளபதிகள், சாமாந்தர்கள், சேனா வீரர்கள் என எல்லோருடைய மனதிலும் குடிகொண்டிருந்தது. இலங்கையை நோக்கி படையெடுத்துச் செல்ல ஒரு பெரிய சைன்யமும் தயாரானது. அதற்கு தலைமை வகித்துச் செல்வது யார் என்னும் கேள்வி அப்போது எழுந்தது. சுந்தர சோழரின் மூத்த புதல்வரும் பட்டத்து இளவரசருமான ஆதித்த கரிகாலர் அச்சமயம் வடதிசைக்கு சென்றிருந்தார். திருமுனைப்பாடி நாட்டிலும் தொண்டை மண்டலத்திலும் சில நாளாக ஆதிக்கம் செலுத்தி வந்த இரட்டை மண்டல படைகளை முறியடித்து விரட்டிவிட்டு காஞ்சி நகரை தமது வாசஸ்தலமாக செய்து கொண்டிருந்தார். அதோடு வடதிசையில் படையெடுத்துச் செல்வதற்கும் அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இந்த நிலைமையில் ஈழமண்டல படைக்கு தலைமை வகித்துச் செல்ல சோழ நாட்டின் மற்ற தளபதிக்குள்ளே பெரும் போட்டி ஏற்பட்டது. பழந்தமிழ் நாட்டில் போருக்கு போகாமல் தப்பிக்கொள்ள விரும்புவோரை காண்பது மிக அரிது. போர்க்களத்திற்கு செல்வது யார் என்பதிலேதான் போட்டி உண்டாகும். அதிலிருந்து சில சமயம் பொறாமையும் விரோதமும் கூட வளர்வதுண்டு. இந்த போட்டியை அடியோடு நீக்கி அனைவரையும் சமாதானப்படுத்தும்படியாக சோழ மண்டல படைக்கு தலைமை வகிக்க சோழ மன்னரின் இளம் புதல்வர் அருள்மொழிவர்மர் முன்வந்தார். அப்பா, பழையாறை அரண்மனையில் அத்தைகளுக்கும் பாட்டிகளுக்கும் இடையில் இத்தனை நாள் நான் செல்லப்பிள்ளையாக வளர்ந்தது போதும். தென்திசை சைன்யத்திற்கு மாதண்ட நாயகனாக என்னை நியமிக்கச் செய்யுங்கள். ஈழப்போருக்கு தலைமை வகித்து நடத்த
நானே இலங்கை சென்று வருகிறேன் என்றார் இளங்கோ அருள்மொழிவர்மர். அருள்மொழிவர்மருக்கு அப்போது வயது 19 தான். அவர் சுந்தர சோழரின் கடைக்குட்டி செல்ல புதல்வர். பழையாறை அரண்மனைகளில் வாழ்ந்த ராணிகளுக்கெல்லாம் செல்ல குழந்தை. சோழ நாட்டிற்கே அவர் செல்ல பிள்ளை. சுந்தர சோழ மன்னரே நல்ல அழகிய தோற்றம் வாய்ந்தவர்தான். அவருக்கு தன் பெற்றோர்கள் வைத்த பெயர் என்னவோ பராந்தகன்தான். ஆனால் அவருடைய தோற்றத்தையும் அழகையும் கண்டு நாட்டு மக்கள் அனைவரும் அவரை சுந்தர சோழர் என்று அழைத்து வந்தார்கள். அத்தகையவருக்கு பிறந்த குழந்தைகள் எல்லோருமே அழகில் சிறந்தவர்கள்தான். ஆனாலும் கடைசியில் பிறந்த அருள்மொழிவர்மர் அழகில் அனைவரையும் மிஞ்சிவிட்டார். அவர் முகத்தில் பொழிந்த அழகு மனிதகுலத்திற்கு உரியதாக மட்டுமில்லை, தெய்வீகத்தன்மை பொருந்தியதாகவும் இருந்தது. அவர் குழந்தையாக இருந்தபோது சோழ வம்சத்து ராணிமார்கள் அவரை முத்தமிட்டு முத்தமிட்டு கண்ணம் கணிய செய்து விடுவார்கள். எல்லோரையும் விட அதிகமாக அவரிடம் வாஞ்சையுடன் இருந்தவள் அவருடைய தமக்கை குந்தவைதான். அவள் அருள்மொழிக்கு 2 வயதுதான் மூத்தவள். ஆனால் தன் தம்பியை வளர்க்கும் பொறுப்பு தனக்கு இருப்பதாக அவள் எப்போதும் எண்ணியிருந்தாள். குந்தவையிடம் அருள்மொழியும் அதற்கிணையான வாசத்தை வைத்திருந்தார். தமக்கையிட்ட கோட்டை தம்பி தாண்டுவது கிடையாது. குந்தவை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், அதற்கு மாறாக கடவுளே வந்து சொன்னாலும் அருள்மொழிவர்மர் பொருட்படுத்த மாட்டார். தமக்கையின் வாக்கே தம்பிக்கு தெய்வத்தின் வாக்காக இருந்தது. அருள்மொழிவர்மர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அவருடைய அழகிய முகத்தை குந்தவை தேவி உற்று நோக்கிக் கொண்டிருப்பாள். இந்த பிள்ளையிடம் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது, அதை வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்ய வேண்டியது என் பொறுப்பு என்று எண்ணமிடுவாள். தம்பி தூங்கும் போது அவனுடைய உள்ளங்கையை அடிக்கடி எடுத்து பார்ப்பாள். அந்த கைகளில் உள்ள ரேகைகள் சங்கு சக்கர வடிவமாக அவளுக்கு தோன்றும். ஆஹா, உலகத்தை ஒரு உடைநிழலில் ஆளப் பிறந்தவன் அல்லவா இவன் என்று அவள் சிந்தனை செய்வாள். ஆனால் அவன் சோழ சிம்மாசனத்தில் ஏறுவான் என்று அவள் எண்ணியிருக்கவில்லை. ஏனெனில் அவனுக்கு மூத்தவர்கள் பட்டத்திற்கு உரியவர்கள் 2 பேர் இருந்தார்கள். பின் இவனுக்கு ராஜ்யம் எப்படி வர முடியும்? எந்த சிம்மாசனத்தில் இவன் ஏறுவான்? ஆனால் கடவுளின் முடிவு என்னவென்று யார் கண்டார்? அவன் வீராதி வீரன் அல்லவா? வேறு நாடு சென்று கூட ராஜ்யம் ஆண்டவர்கள் பற்றி நாம் கதைகளில் கேட்டதில்லையா? கங்கை நதி வாயும் வங்க நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இளவரசன் படகில் ஏறி இலங்கைக்கு சென்று அரசு உரியவில்லையா? 1000 வருடங்கள் அந்த வம்சம் நிலைத்திருக்கவில்லையா? இப்படி குந்தவை பிராட்டி ஓயாது சிந்தித்து வந்தாள். கடைசியாக இலங்கைக்கு அனுப்பும் சைன்யத்திற்கு யார் தளபதியாக போவது என்பது பற்றி விவாதம் எழுந்தபோது அதற்குரியவன் அருள்மொழிதான் என்ற முடிவுக்கு வந்தாள். தம்பி, உன்னை ஒரு கணம் கூட என்னால் பிரிந்திருக்க இயலாது. எனினும் இலங்கை படையின் தலைவனாக நீதான் போக வேண்டும் என்று குந்தவை தேவி கூறினார். அந்தபுரத்து மாதரசிகளின் அரவணைப்பில் இருந்து எப்போது தப்புவோம் என்று இருந்த அருள்மொழிவர்மனின் உள்ளம் அதை கேட்டு குதூகலம் கொண்டது. அருமை தமக்கையே இவ்வாறு கூறிய பிறகு இனி தடையேதுமில்லை என்று இருந்தார் அருள்மொழிவர்மர். குந்தவை தேவி மனம் வைத்து விட்டால் சோழ சாம்ராஜ்யத்தில் நடவாத காரியம் ஒன்றும் கிடையாது. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு தம் செல்லக்குமாரியிடம் அவ்வளவு ஆசை, அவ்வளவு நம்பிக்கை. பிறகு அருள்மொழிவர்மர் தென்திசை சைன்யத்தின் மாதண்ட நாயகராக பொறுப்பேற்றார். இலங்கைக்கு தலைமை படை தளபதியாக நின்று போர் நடத்தினார். ஆனால் அந்த போர் எளிதில் முடிகிற மாதிரி இல்லை. அவர் போர் நடத்திய முறைக்கும் மற்றவருக்கும் வித்தியாசம் நிறையவே இருந்தது. தன் தாய்நாட்டிலிருந்து வரவேண்டிய எதுவும் சரியாக வந்து சேரவில்லை. இடையில் ஒருமுறை தாய்நாடு வந்திருந்தார். தந்தையிடம் சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு மீண்டும் ஈழத்திற்கு செல்ல தயாரானார். அருமை தம்பியை போருக்கு அனுப்புவதற்காக பழையாறை அரண்மனை மாளிகையில் மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தாள் குந்தவை. அருள்மொழிவர்மர் புறப்பட்ட போது முற்றத்தில் வெற்றி முரசுகள் முழங்க, சிறுபாறைகள் ஒழிக்க, சங்கங்கள் ஆர்வரிக்க, வாழ்த்து கோஷங்கள் வானை பிளந்தன. சோழகுலத்து தாய்மார்கள் அனைவரும் அரண்மனையின் செல்ல குழந்தைக்கு ஆசி கூறி நெற்றியில் மந்திர திருநீரையிட்டு திருஷ்டி கழித்து வழி அனுப்பினார்கள். அரண்மனையின் முகப்பில் குந்தவை தேவியின் தோழிகள் தங்கத்தட்டில் தீபத்துடன் காத்திருந்தனர். அவர்களில் கொடும்பாலூர் சிறிய வேளாளனின் புதல்வி வானதியும் இருந்தாள். இளவரசர் அருகில் வந்ததும் அனைவரும் ஆரத்தி எடுத்தார்கள். அப்போது வானதியின் மேனி முழுவதும் திடீரென நடுங்கிற்று. கையில் இருந்த தட்டு தவறி கீழே விழுந்தது. அடடா, இது என்ன அபசகுணம் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் உண்டாயிற்று. ஆனால் தட்டு கீழே விழுந்த பிறகும் திரி மட்டும் எரிந்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அனைவரும் நிம்மதியடைந்தார்கள். இது மிக நல்ல சகுனம் என்றே முதியவர்கள் கூறினார்கள். எந்தவித காரணமுமின்றி பயந்து போய் தட்டை கைவிட்ட பெண்ணை பார்த்து இளங்கோ அருள்மொழிவர்மர் புன்னகைத்து விட்டு மேலே சென்று விட்டார். நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டோமே என்று பயந்து போய் வானதி மூர்ச்சையாக விழுந்து விட்டாள். குந்தவையின் கட்டளையின் பேரில்
மற்ற பெண்கள் அவளை தூக்கிச் சென்று ஓரிடத்தில் கிடத்தினார்கள். சகோதரர் புறப்படுவதை பார்க்க கூட நில்லாமல் வானதியை கவனிக்க குந்தவை சென்று விட்டாள். குதிரை மீது ஏறுவதற்கு முன்னர் அருள்மொழிவர்மர் மயக்கம் போட்டு விழுந்த அப்பெண்ணை பற்றி விசாரித்து வர ஆணையிட்டார். ஆனால் குந்தவி தேவியோ இளவரசரை இங்கே வந்து பார்க்க சொல் என்று திருப்பி அனுப்பிவிட்டார். தமக்கையின் சொல்லை தட்டாதவர் அல்லவா நம் இளவரசர். ஆகையால் மீண்டும் அரண்மனைக்குள் சென்று வானதியை பார்த்தார். அக்கா, இவள் யார், இவள் பெயர் என்ன என்று விசாரித்தார். இவள் கொடும்பாளூர் சிறிய வேளாரின் மகள். இவள் பெயர் வானதி. மிகுந்த பயந்த சுபாவம் உடையவள் என்று குந்தவை விளக்கினாள். ஆஹா, இப்போது இவள் மூர்ச்சியாகி விழுந்ததன் காரணம் புரிகிறது. இந்த பெண்ணின் தந்தைதானே இலங்கை சென்று மீண்டு வராமல் போர்க்களத்தில் மாண்டார். அதை இவள் நினைத்துக் கொண்டால் போல் இருக்கிறது என்றார் இளவரசர். இருக்கலாம், ஆனால் இவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நான் பார்த்துக் கொள்கிறேன். இலங்கை சென்று விரைவில் வெற்றி வீரனாக திரும்பி வா. அடிக்கடி எனக்கு செய்தி அனுப்பிக் கொண்டிரு என்றாள் இளைய விராட்டி. ஆகட்டும், இங்கே ஏதாவது விசேஷம் நிகழ்ந்தாலும் எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்றார் இளவரசர். அவரின் அந்த காந்த குரலினாலோ என்னவோ வானதிக்கு நினைவு வரத் தொடங்கியது. அவள் கண்களை திறந்து பார்த்தபோது தன் அகன்ற விழிகளால் இளவரசரை பார்த்ததும் முகம் மலர்ந்து புன்னகை புரிந்து கண்ணம் குழிந்தது. உணர்வு வந்ததும் நாணமும் வந்து சட்டென்று எழுந்து உட்கார்ந்து திரும்பி பார்த்தாள். தன்னை குந்தவை தேவி தாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து வெட்கி தலைகுனிந்து இதுபோல் செய்துவிட்டேனே என்று கண்ணீர் ததுமக் கூறி அழுதாள். அதற்கு குந்தவி தேவி மறுமொழி கூறுவதற்குள் அருள்மொழிவர்மர் சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாதே. தவறு என்பது எல்லோருக்கும் நிகழ்வதுதான். உனக்கு அதுபோல் நடப்பதற்கு காரணமும் இருக்கிறது. அதை பற்றித்தான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் என்றார். வானதிக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. தான் காண்பது உண்மையா, கேட்பது உண்மையா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். பெண்களை சாதாரணமாக கூட ஏறிட்டு பார்க்காமல் போகும் வழக்கமுடைய இளவரசரா நமக்கு ஆறுதல் மொழி கூறி தேற்றுகிறார்? என்னுடைய உடம்பெல்லாம் சிலிர்க்கிறதே, இதை என்னவென்று சொல்வது? மீண்டும் மயக்கம் வந்துவிடும் போல் இருக்கிறதே என்று நினைத்து கொண்டாள். அக்கா, சேனைகள் எனக்காக காத்திருக்கின்றன. நான் சென்று வருகிறேன். நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பும் போது இந்த பெண்ணிற்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அனுப்புங்கள். தாய் தகப்பனில்லா இப்பெண்ணை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் அருள்மொழிவர்மர். அங்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மற்ற தோழி பெண்கள் மேல் மாடங்களில் இருந்து பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். அதனால் அவர்களுடைய உள்ளம் பொறாமை தீயால் எரிய ஆரம்பித்தது. குந்தவை வானதியிடம் தனி அன்பு காட்டுவதை அவர்களால் பொறுக்க முடியவில்லை. குந்தவி தேவி அதன் பிறகு தான் கற்றறிந்த கல்வியையும் கலைகளையும் வானதிக்கு கற்பித்தாள். எங்கே சென்றாலும் கூடவே அவளை அழைத்துச் சென்றாள். நந்தவனத்திற்கு அவளை அடிக்கடி அழைத்துச் சென்று அந்தரங்கமாக பேசினாள். தன் சகோதரனுடைய வருங்காலத்தை குறித்து தான் கண்ட கனவுகள் அனைத்தையும் அவளிடம் கூறினாள். அதை வானதியும் கவனமாக கேட்டாள். மேலே கூறிய நிகழ்விற்கு பிறகு நான்கைந்து முறை அதே போன்று வானதி மூர்ச்சையடைந்தாள். மீண்டும் குந்தவைதான் ஒவ்வொரு முறையும் அவளுக்கு உணர்வு திரும்ப வைத்து அவளுக்கு தைரியம் கூறினாள். இதையெல்லாம் பார்த்த மற்ற பெண்களுக்கு பொறாமை வளர்ந்து கொண்டுதான் இருந்தன. அதனால்தான் குழந்தை ஜோதிடரின் வீட்டிற்கு குந்தவையும் வானதியும் ரதம் ஏறி போன பிறகு மற்ற பெண்கள் அவ்வாறெல்லாம் பேசிக் கொண்டனர். வானதியே தன் ஈடில்லா சகோதரன் அருள்மொழிவர்மனுக்கு பொருத்தமானவள் என்று குந்தவை தீர்மானித்திருந்தாள். ஆனால் அவளிடம் இருக்கும் ஒரே ஒரு குறை அவளுடைய பயந்த சுபாவம்தான். ஒரு வீராதி வீரனை மணக்கப் போகிறவள், உலகத்தை ஒரு குடை நிழலில் ஆளப்போகும் புதல்வனை பெறப்போகிறவள் இப்படி ஒரு பயந்தாங்கோழியாக இருக்கலாமா? அவளை எப்படியாவது வீரமங்கையாக்க வேண்டும் என்று குந்தவை விரும்பினாள். அதற்காகத்தான் அந்த முதலை பொம்மை விளையாட்டை ஏற்பாடு செய்திருந்தார். அதில் வானதி வெற்றியும் பெற்றுவிட்டாள். குழந்தை ஜோதிடர் வீட்டிலிருந்து வந்த பிறகு வானதியும் குந்தவையும் படகில் ஏறிக்கொண்டதும் சிறிது தூரம் சென்று மரமடர்ந்த ஓரிடத்தில் படகை நிறுத்திவிட்டு வழக்கமாக தாங்கள் தோழிகளோடு நீரில் விளையாடும் இடத்தில் விளையாடத் துவங்கினர். அப்போது அவர்களில் ஒருவள் ஐயோ முதலை என்று கூச்சலிட்டாள். மற்ற எல்லா பெண்களும் ஐயோ பயமாயிருக்கிறது, முதலை முதலை என்று கூச்சலிட்டுக் கொண்டு ஓடினார்கள். ஆனால் வானதியோ சிறிதும் பயப்படாமல் இருந்தாள். திறந்த வாய் உள்ள பயங்கர முதலையை அவ்வளவு பக்கத்தில் கண்டும் அவள் சிறிதும் அஞ்சாமல் இருந்தாள். குந்தவை கூட பயப்படுவது போல் பாசாங்கு செய்தாள். ஆனால் வானதியோ, அக்கா, முதலைக்கு தண்ணீரில் இருக்கும் போதுதான் பலம். கரையில் அதனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை பயப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்றாள். குந்தவை தேவிக்கு ஒரே திகைப்பு. அடிக்கள்ளி, இது நிஜ முதலை அல்ல, பொம்மை முதலை என்று முன்னே உமக்கு தெரியுமா? யாரோ உனக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றார் குந்தவை. இல்லை அக்கா, நிஜ முதலையாக இருந்தால் கூட எனக்கு பயம் கிடையாது.
பல்லி கரப்பான் பூச்சிகளை கண்டால்தான் எனக்கு பயம் என்று கூறினாள் வானதி. அந்த நேரத்தில்தான் நம் கதையின் நாயகன் வந்தியத்தேவன் பயங்கரமான அந்த முதலையிடம் இருந்து அவர்களை காப்பாற்ற குதிரையிலிருந்து குதித்து ஓடி வந்து வேலையும் வீசினான். அப்போது முதலைக்கு முன்புறத்தில் வந்து நின்ற அந்த கம்பீர தோற்றமுடைய பெண் பேசியது அவனுக்கு புல்லரித்தது. அவள் தன்னோடு பேசவில்லையே என்று குழந்தை ஜோதிடர் வீட்டில் அவனுக்கு ஏற்பட்ட மனக்குறையும் தீர்ந்தது. ஆனால் பயங்கரமான முதலைக்கு முன்னால் இவள் ஏன் நிற்கிறாள் என்று சங்கடமும் கொண்டான். அவள் அங்கு நிற்க காரணம் என்ன, எனக்கு சிரமம் வேண்டாம் என்று அவள் சொல்வதன் பொருள் என்ன, முதலை ஏன் ஒரே இடத்தில் அசையாமல் கிடக்கிறது, இப்படி பல கேள்விகள் அவன் மனதில் எழுந்தன. அப்போது அவனிடம் மேலும் பேச துவங்கினாள் குந்தவை. ஐயா, குழந்தையில் நீங்கள் அவசரப்பட்டு உள்ளே வந்ததற்கு எங்களிடம் வருத்தம் தெரிவித்தீர்கள். ஆனால் அதற்கு மறுமொழி கூற அப்போது என்னால் இயலவில்லை. அதனால் சோழ நாட்டு பெண்கள் மரியாதை தெரியாதவர்கள் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் என்னுடன் வந்த பெண்ணிற்கு திடீரென்று மயக்கம் வந்துவிட்டதால் நான் சற்று கலங்கி இருந்தேன். அதனால்தான் மறுமொழி கூற இயலவில்லை என்றாள் குந்தவை. அடடா, என்ன ஒரு இனிமையான குரல்! இவள் பேசும் மொழிகளை கேட்டு ஏன் இப்படி என் மனம் பொங்குகிறது? குழலும் வீணையும் மத்தளமும் போர் முரசும் கூட இப்படி என்னை குலுக்கி போட்டதில்லையே. இந்த மங்கையின் பேச்சில் குறுக்கிட்டு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் ஏன் என்னால் முடியவில்லை? ஏன் நாக்கு மேலெண்ணத்தில் இப்படி ஒட்டி கொள்கிறது? ஏன் இப்படி காற்றோட்டம் அடியோடு நின்று போயிருக்கிறது? ஏன் இந்த அரிசலாற்றின் வெள்ளம் ஓடாமல் நின்றிருக்கிறது? பிறகு இந்த முதலை, இது ஏன் இப்படி அமைதியாக கிடக்கிறது? இப்படி வந்தியத்தேவனுடைய உள்ளம் தத்தளிக்கையில் அந்த மங்கையின் குரல் மேலும் கனவில் கேட்பது போல கேட்டது. இப்போது கூட எங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நீங்கள் இந்த காரியத்தை செய்தீர்கள். இவ்வளவு வேகமாக குறி தவறாமல் வேலை எறியக்கூடிய வீரனை காண்பது அரிது என்றாள் குந்தவை. அச்சமயத்தில் அங்கிருந்த பெண்கள் மீண்டும் சிரித்தார்கள். அந்த ஒளியில் வந்தியத்தேவனுடைய மோகக் கனவு கலைந்தது. குந்தவையின் பேச்சில் மயங்கி கிடந்த அவனது மனம் தெளிந்தது. மீண்டும் முதலையை உற்று பார்த்தான். அவளை விலக்கிவிட்டு முதலையின் அருகில் சென்று அதன் மீது பாய்ந்ததன் வேலை எடுத்தான். சிறிதும் அதிலிருந்து உதிரம் வரவில்லை என்றதும் அவன் திகைத்து நின்றான். மீண்டும் அப்பெண்கள் சிரிப்பதை கேட்டு அவனுடைய உள்ளம் குன்றிப்போனது. இப்படி ஒரு அவமானம் எனக்கு எந்த காலத்திலும் நேர்ந்ததில்லையே. இத்தனை பெண்கள் முன் இப்படி ஒரு பேரவமானமா? இவர்கள் பெண்களா? இல்லை, அரக்கிகள். என்னருமை வேலாயுதமே, உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி துடைப்பேன்? அங்கே சிரித்தவர்கள் மட்டும் ஆண் மக்களாயிருந்தால் இந்நேரம் ஒரு யுத்தமே நடந்திருக்கும். ஆனால் இவர்கள் பெண்களாய் போய்விட்டார்களே. இவர்கள் பக்கத்தில் கூட இனி நிற்கக்கூடாது. இங்கிருந்து நாம் முதலில் ஓடுவதுதான் ஒரே வழி என்று நினைத்து தன் உள்ளத்தை நிலைகுலைய செய்த அந்த மங்கையை கூட பார்க்காமல் நதிக்கரை மீது ஏறி நின்றான் வந்தியத்தேவன். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த அவனுடைய குதிரையும் ஒரு கனைப்பு கதைத்தது. குதிரை கூட அந்த பெண்களுடன் சேர்ந்து தன்னை பார்த்து சிரிப்பதாகவே அவன் எண்ணினான். அதனால் குதிரை மீது ஏறி சுளிர் சுளிர் என்று இரு அடி கொடுத்து தன் கோபத்தையெல்லாம் அந்த குதிரை மீது காட்டி அந்த குதிரையை செலுத்தினான். ரோஷமுள்ள அந்த குதிரையோ சாலை வழியாக வேகமாக பாய்ந்தோடியது. குதிரை கிளம்பிய புழுதி அடங்கும் வரை வந்தியத்தேவன் போன திசையையே பார்த்து கொண்டிருந்தாள் குந்தவை தேவி. பிறகு அவள் தன் தோழிகளை பார்த்து, உங்களுக்கு மரியாதை என்பது சிறிதும் இல்லையா? நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாது. நாம் தனியாக இருக்கும் போது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அந்நிய புருஷன் வந்திருக்கும் போது இப்படி ஒரு செயல் புரியலாமா? அடக்கம் வேண்டாமா? சோழ நாட்டு பெண்களை பற்றி அவன் என்ன நினைத்துக் கொண்டு போவான் என்று அதட்டினாள். இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த வதுவில் பார்ப்போம்.